விண்டுவினையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்தில் வார வாரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு லக்னத்துக்கான பலன்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி ரொம்பவே விளக்கமாக நம்மளுடைய பிரபல ஜோதிட கலையரசு நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் வந்து விளக்கமாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் கும்ப லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம குருஜி கிட்ட கேட்கலாம். வணக்கம் குருஜி. குருஜி, நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லக்னம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு கும்ப லக்னத்துக்கு என்ன அப்படின்றதுக்காக கும்பராசி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லக்னங்களுக்கு சொல்லிட்டோம். தற்போது 11வது காலபுருஷனுடைய 11வது லக்னம்னு சொல்லுவோம். 11வது ராசி, 11வது லக்னம் ஆகிய கும்ப லக்னத்தை பற்றி கொஞ்சம் அதோடைய சிறப்புகள். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த தசை நடந்தால் நன்றாக இருப்பார்கள், எந்த கிரகம் அவர்களுடைய ஜாதகத்தில் வலுத்திருந்தால் நன்றாக இருப்பார்கள், ஒரு சொகுசு வாழ்க்கை, ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத இப்போ வந்து தற்போது கும்ப லக்னத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கும்ப லக்னத்திற்கு ஒரு சிறப்புகளை நான் எழுதியிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, கும்ப லக்னத்திற்கு எந்த ஒரு கிரகமுமே முழு யோகரா ஆக மாட்டாங்க. அதுதான் ஒரு தனி விஷயம். 12 ராசிகள்லேயும் 12 லக்னங்கள்லேயும் அந்த கும்பம் மட்டும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு தான் வந்து எல்லா விதமான எந்த ஒரு கிரகமுமே வந்து ஒரு முழுசாக வந்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அமைப்பு இந்த கும்ப லக்னத்திற்கு உண்டு. உதாரணமாக லக்னாதிபதினு சொல்லப்படக்கூடிய லக்னேசன் என்று சொல்லப்படக்கூடிய சனியே வந்து அவர் 12ஆம் அதிபதியாகி அவரே ஒரு பாபத்துவம் அடைவார். அதைப்போல் பஞ்சமாதிபதி சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சமாதிபதி, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 5 குடையவன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் வந்து 8ஆம் இடத்திற்கு அதிபதியாவார். அந்த அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அவரே 5ஆம் இடத்திற்கு அதிபதியாகி 8ஆம் இடத்திற்கு அதிபதியாவார். ஆக அவரும் வந்து ஒரு முழு நல்ல பலன்களை செய்வதற்கானது இல்லை. ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய 4-9ஆம் இடங்களுக்கு ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் அதிபதியான ஒரு கிரகம் வந்து ராஜயோகாதிபதினு சொல்லிட்டு சகலவிதமான நன்மைகளையும் தரக்கூடிய கிரகம்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது. அந்த ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் கூட கும்ப லக்னத்திற்கு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைமையை பெறுவார். ஆக இந்த சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப லக்னத்திற்கு யோகம் செய்யும் என்றாலும் அந்த 3 கிரகங்களுக்குமே வேறொரு விதமான ஆதிபத்தியங்கள் இருக்கிறனால இந்த 3 கிரகங்களுமே நல்லதும் கெட்டதுமான கலந்த பலன்களை தான் செய்யும். ஆக எந்த ஒரு 9 கிரகங்களில் எந்த ஒரு கிரகமுமே கும்ப லக்னத்திற்கு மட்டும் நல்ல பலன்களை முழுமையாக தராது. அந்தந்த அமைப்புகளுக்கு ஏற்ப நன்மைகளை கொடுத்தாலும் பிற்பாடு சில சில சாதகமற்ற விஷயங்களை தரும் அப்படிங்கிறதான் ஒரு விதி. ஏன் அப்படின்னு சொன்னால், காலபுருஷனுடைய தத்துவப்படி 11ஆம் இடமாக கும்பம் இருந்தாலும் ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதத்தின்படி உண்மையில் கும்பம் தான் அதிக தூரமுள்ள, பூமியிலிருந்து அதிகமான தூரமுள்ள ஒரு ராசியாக இருக்கும். ராசி கட்டம் அமைச்சதின்படி வந்து குருவின் மீனம் வந்து 12ஆம் இடமாக சொல்லப்பட்டாலும் ஒரு அதோடைய இந்த வானவியல் தத்துவத்தின்படி அதிக தூரத்தில் இருக்கின்ற கிரகம் சனின்றதுனால அதனுடைய ஆளுமைக்குட்பட்ட கும்பமே வந்து மிக இருளான ஒரு ராசியாக இருக்கும். ஆகவே சனி, அதற்காகத்தான் சனியை நம்ம இருள் கிரகம்னு சொல்கிறோம். மிக இருளான ஒரு ராசியாக கும்பம் இருக்கிறதுனால தான் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த நான் சொன்ன யோகர்கள் கூட அதற்கு அரைகுறை அமைப்புகளாக, ஒரு சாதகமற்ற நிலையும் தரக்கூடிய ஒரு அமைப்புகளாக வருவாங்க. இப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவருடைய குணங்கள், கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ரெண்டு விதமாக பிரித்து சொல்வேன். லக்னாதிபதி சனியாகவே இருந்தாலும் அவர் வந்து தனித்து எந்த விதமான சுபத்தன்மை குருவோடோ அல்லது சுக்கிரனோடோ அல்லது வளர்பிறை சந்திரனோடோ அல்லது தனித்த புதனோடோ சேராமல் லக்னத்தில் அவர் மட்டும் தனித்திருக்கும்போது அது வந்து நல்ல பலன்களை செய்யாது. எப்போதுமே சனி வந்து லக்னாதிபதியாக இருந்தாலும் அவர் ஆட்சி உச்சம் போன்ற நிலைமையில் சுபத்துவமின்றி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நிச்சயமாக சனி திசையில் எந்த ஒரு லக்னத்திற்குமே நன்மைகளை தராது. அதன் அடிப்படையில் கும்ப லக்னத்திற்கு லக்னத்தில் தனித்து சனி இருந்தால் அவர்கள் வந்து கொஞ்சம் நிதானமான ஆளாக இருப்பாங்க. பொதுவாகவே கும்பத்துடைய குணம் வந்து நிதானமான குணம். ஏன்னா இந்த லக்னாதிபதி சனி நொண்டியாக உருவகப்படுத்தப்பட்டு மெதுவாக சுற்றி வரும் கிரகம். வான வீதியில் சூரியனை 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருகின்ற, ஒரு மெதுவாக சுற்றி வருகின்ற ஒரு மிகப்பெரிய கோளான சனி வந்து அந்த ஆதிக்கத்தில் உள்ள கும்ப லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு நிதானமான ஒரு தன்மையை தருவார். இன்னொன்று கூட சொல்லப்போனால், தன்னம்பிக்கையை தரக்கூடிய கிரகம் சூரியனா, அதற்கு நேர் எதிரான தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனியாக இருக்கும். ஆகவே சனியின் லக்னங்களில் சனி பாவத்துவமாக இது போன்ற கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகவும், அல்லது இது கும்ப ராசிக்கும் ஓரளவிற்கு பொருந்தும். முக்கியமாக கும்ப லக்னத்திற்கு ஒரு லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குணமே வந்து ஒரு நிதானமான குணமாக இருக்கும். அதிகமாக யோசிப்பவர்களாக இருப்பார்கள். நம்மெல்லாம் ஒரு 4 தடவை 2 தடவை யோசிச்சு சரி வருவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம வந்து எதையோ ஒன்று செய்து அதோடைய விளைவை அனுபவிக்கிறோம்னா கும்ப லக்னக்காரர்கள் அதிகமாக யோசித்து கடுமையான ஒரு சிந்தனையில் இருந்துட்டு கடைசி அந்த விஷயத்த சொதப்பி விடுவாங்க. இன்னொன்று சொல்லப்போனால் சென்னையில் சென்ட்ரலில் ஒரு மதுரைக்கு ஒரு சென்ட்ரலில் மதுரை போகிற ட்ரெயினில் வந்து நிற்கிறாங்கன்னு வைங்க எக்மோரில், அப்போ ரெண்டு ட்ரெயின் நிற்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா ரெண்டு ட்ரெயினுக்கு நடுவில் நின்றுட்டு இந்த ட்ரெயினில் ஏறலாமா அந்த ட்ரெயினில் ஏறலாமான்னு ரெண்டு ட்ரெயினும் மதுரை போய் சேரும் அளவிற்கு சென்னையிலேயே நின்று கொண்டு யோசிப்பவர்கள் கும்பலக்கணக்காரர்களாக இருப்பார்கள். எதிலும் ஒரு தெளிவான முடிவிற்கு வர முடியாமல் அடுத்தவர்களையும் குழப்பி தானும் குழம்புவது, தாழ்வு மனப்பான்மை இருப்பது, கொஞ்சம் தோற்றத்தில் குள்ளமாக இருப்பது. ஒருவர் குள்ளமாக இருக்கிறார் அப்படின்றத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்கனாலே அவர் முழுக்க முழுக்க சனியின் பாபத்துவ ஆதிக்கத்தில் இருக்கிறார் அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். முழுக்க எவர் ஒருவருக்கு சனி பாபத்துவ ஆதிக்கத்தில் லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ அவர் உயரம் குறைவானவராக இருப்பார், தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக இருப்பார், அந்த தாழ்வு மனப்பான்மையை சாமர்த்தியமாக மறைப்பவராக இருப்பார். இந்த குறுகிய மனப்பான்மை, ஒரு அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுதல், தாழ்வு மனப்பான்மையை சாமர்த்தியமாக மறைத்துக் கொள்ளுதல், இது போன்ற அமைப்புகள் அனைத்துமே கும்ப லக்னத்தின் ஒரு குணமாக இருக்கும். ஆயினும் இப்போ நான் சொல்ற விதங்கள்ல சனி இன்னொன்று, இந்த சனி வந்து ஏழாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்து இதை பார்க்கும்போது இந்த குடிப்பழக்கம், சனியின் தேவையற்ற பழக்கங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே மனக்கட்டுப்பாடு இல்லாமல், அதாவது சாயந்தரம் 6 மணி வரைக்கும் குடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தயாராக இருப்பாங்க, இன்றைக்கு நான் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இருட்டின ஒன்று அந்த சத்தியங்களை எங்கேயோ காற்றில் பறந்து விடும். குழந்தை மேல சத்தியம் பண்ணி இருந்தாலும் சரி, மனைவி பேரில் சத்தியம் பண்ணி இருந்தாலும் சரி, உடனே அந்த இதை வந்து சத்தியத்தை மறக்க வைப்பவர் சனியாக இருப்பார். சத்தியத்தை மறந்து மனக்கட்டுப்பாட்டை மறந்து அந்த பழக்க வழக்கத்திற்குள் தள்ளுபவர் சனி பகவானாக இருப்பார். ஆகவே சனி பாபத்துவ வலுப்பெற்ற கும்பலக்கணக்காரர்கள் நிதானமாக வேறு விதமான ஒரு மனிதனுக்கு தேவையற்ற தன்மைக்கு குணங்களோடு இருக்கக்கூடியவராக ஒரு அடுத்தவரை பார்த்து பொறாமை, அதை விட மிக முக்கியமாக அந்த கும்பலத்தினுடைய இன்னொரு குணம் என்னன்னா அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. நடந்துகிறார், சிரிக்கிறாரா அழுகிறாரான்னு தெரியாது, முகத்தை வந்து உணர்ச்சியற்று வைத்துக் கொள்ளக்கூடியவர்களை பெரும்பாலான ஆட்களை பார்த்தீர்கள், ஆனால் அவர் கும்ப லக்னமாகி சனி பாபத்துவமாக இருப்பார். அப்படி இல்லைனா அவருடைய லக்னத்தில் பாபத்துவ சனி தொடர்பு கொண்டிருப்பார். இந்த சனியின் குணமே என்னன்னா அவர் மனதில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு வாங்கல, இந்த பழமொழி சனி ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு பொருந்தாது. அப்படியே முகத்தை வந்து அப்படியே ஒரு செல மாதிரி வச்சிருப்பாங்க, அவர் அழுகிறாரா சிரிக்கிறாரா, அவருடைய ஃபேஸ்ல என்ன இருக்கு, உள்ளத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கறத வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியாதபடி தன் மனதிற்குள்ள இருக்கிறத எதுக்குமே வெளிக்காட்ட மாட்டாங்க. தனிமையை விரும்புபவர்களாக இருப்பார்கள். இந்த கும்பலக்கணத்தில் பாபத்துவம் பெற்ற ஒரு அமைப்புல தனிமையை விரும்புவார்கள். யாரிடமும் தன்னை பத்தி ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய விஷயத்தை ஷேர் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த கும்பலக்னத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இப்போ ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இந்த லக்னத்தின் யோகர்கள் அப்படின்னு சொல்றது சுக்கரன் சனி புதன் தான். இப்போ இந்த சுக்கரன் சனி புதன் இவர்கள் மூவருமே முழு நிறைவான யோகர்களாக ஆக மாட்டார்கள் அப்படின்றதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்போ ஆகாத கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன, சனிக்கு எதிரியான சூரியனும் சந்திரனும், சனி தன்னுடைய தந்தையான சூரியனுடன் பகை கொண்ட ஒரு உறவாக ஜோதிடத்தில் சித்தரிக்கப்படுகிறது. அந்த அமைப்பு வந்து நான் ஏற்கனவே சில விஷயங்களை கட்டுரைகளில் விளக்கி இருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம். அப்போ அந்த ஒளிக்கும் இருளுக்கும் ஆகாது அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சூரியன் தலைவனாகிய சூரியனை தந்தையாக உருவகம் பண்ணி, இருளாகிய சனியை மகனாக உருவகம் பண்ணி அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆகாதுன்னு சொன்னாங்க. இரண்டு ஒளி கிரகங்கள் தந்தையாகிய சூரியனுக்கும் தாயாகிய சந்திரனுக்கும் எதிரியான இருள் கிரகமான சனி அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு மறைமுகமான அர்த்தம் இருக்கிறது. கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர திசைகள் வரக்கூடாது அப்படின்றது. இதில் அந்த சூரியனும் சந்திரனும் பாப கிரகம் கேந்திரத்திற்கு அதிபதியானால் நன்ற நல்ல பலன்களை செய்யும் அப்படிங்கிற ஓரளவு விதிப்படி சூரிய தசை கூட ஓரளவிற்கு அவர்களுக்கு நன்றாக செல்லும். ஆனால் கும்பலக்கணத்தில் பிறந்து சந்திர தசை வருபவர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏற்கனவே நம்ம அந்த லக்னங்களில் பேசும்போது நம்ம சொல்லியிருக்கிறோம் கும்பலக்கணத்திற்கு சந்திர திசை ஆகாத திசைன்று. சந்திரன் 3, 6, 10, 11 என்று சொல்லப்படக்கூடிய ஏதேனும் உபசயஸ்தானத்தில் ஒரு சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் மட்டும்தான் கும்பலக்கணத்துக்கு நல்ல பலன்களை செய்வார். பொதுவாக சந்திர திசை வராதவர்கள் கும்பலக்கணத்திற்கு மிகவும் யோகர்கள். அடுத்து குருதிசை கூட வந்து 2, 11 கூடிய ஆதிபத்தியம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யும். சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் 23 வருஷம் வரும். அந்த 23 வருஷம் நடுத்தர வயதில் வந்தால் கும்பலக்கணக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் இருக்காது. அதை விட இந்த சுக்கரன் சனி புதன் கேது சுக்கரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு 60 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு நல்ல திசைகளாக வரும். ஆகவே அந்த திசைகளில் பறக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. அடுத்து கும்பலக்கணத்தில் சனி சுபத்துவமாக இருந்தால் சனியுடைய தொழில்கள் அவர்களுக்கு அமையும். சனி வந்து 10ஆம் இடத்துலையோ அல்லது அவர் சனியே அதிக சுபத்துவமாக இருந்தால் சனியுடைய தொழில்களான நிதானமாக செய்யும் வேலைகள், இரும்பு குப்பைகள், சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், திரவம் குடிக்கக்கூடாத திரவம், பெட்ரோல் போன்ற ஆசிட் போன்ற குடிக்கக்கூடாத திரவங்கள், சனியின் கருப்பு நிறமுள்ள பொருட்கள், பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட, தார் சம்பந்தப்பட்ட, கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட, கருப்புக்கள் சம்பந்தப்பட்ட இவைகள் அனைத்திலுமே வந்து சனியுடைய அமைப்புகளில் அவர்களுக்கு தொழில் நல்ல அமைப்புகளில் இருக்கும். அடுத்து சுக்கரனுடைய அமைப்புகளான டிராவல்ஸு, டெக்ஸ்டைல்ஸு,
டிராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ரெஸ்டாரண்ட் போன்ற விஷயங்களையும் அவர்களுக்கு கும்பலக்கணக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நல்ல பலன்கள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் வந்து 10ஆம் இடத்துல சனி உச்சமானவர்கள், தனித்து உச்சமானவர்களுக்கு நிரந்தரமான தொழில் அமைவது கண்டிப்பாக இல்லை. சில கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது கூட 10ஆம் இடத்துல சனி உச்சமான சசயோகம் அப்படின்னு சொன்னாலும், சனி எந்த நிலைமையிலும் சுபத்துவம்னு நான் அடிக்கடி சொல்றேன், சனி வந்து சுபத்துவம் சூட்சமளவோடு இருக்கின்ற நிலைமைகளில் மட்டும்தான் கும்பலக்கணக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கும்பலக்கணக்காரர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும், எந்த ஒரு நிலையிலும் மிகப்பெரிய ஆன்மீக ஒரு சாதனையாளர்களாக இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் அல்லது கும்பத்தில் சனி இருப்பவர்கள் இருப்பார்கள். கும்பத்தின் நாயகன் சனி சுபத்துவமான நிலைமையில் சிவபெருமானை, சிவத்தை, இந்த மதத்தின் மூலவனை குறிக்கின்ற ஒரு கிரகம் அப்படின்றதுனால இவர்களுக்கு சனி குருவோடோ கேதுவோடோ தொடர்ந்து சூட்சமவளவும் சுபத்துவமும் பெற்றிருக்கின்ற நிலைமையில மிகப்பெரிய உண்மையான ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். இந்த போலித்தனமான அமைப்புகளெல்லாம் இல்லாமல் நிஜமாகவே பரம்பொருளை வேண்டுகின்றவர்களாக, அந்த ஆன்மீக நிலையில உச்ச சாதனையை செய்பவர்களாக, எதற்கும் இறைவனை பரம்பொருளை துணைக்கு அழைப்பவர்களாக மிகப்பெரிய ஆன்மீகவாளர்களாக இருப்பாங்க. பெரும்பாலான ஜகத்குருக்கள், பெரும்பாலான ஆன்மீகவாதிகள், பெரும்பாலான எந்த மதமாக இருந்தாலும் ஒரு ஆன்மீகத்தில் பரம்பொருளை அடைகின்ற ஒரு நிலையை கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள், சனி வலுப்பெற்றவர்கள் மட்டுமே கொடுப்பாங்க. ஆகவே சனியின் இரண்டு குணங்கள் இருக்கும். ஒரு ஆன்மீகம்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு சாதாரண மாணவர்களுக்கு அது கிடைக்காது. அந்த அமைப்பையும் சனி தருவார். அவரே பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சாதாரண நிலையை விட கீழான ஒரு அமைப்பு, தன்னம்பிக்கையற்ற நிலைமை, தாழ்வு மனப்பான்மை போன்றவைகளை கொடுப்பார். ஆகவே கும்பத்தின் இரண்டு குணங்களையும் இப்ப சொல்லியாச்சு. பொதுவாக நான் இப்ப சொன்னது போல சனி, புதன், சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுடைய தொழில்களில் அமைஞ்சா அவர் வந்து பொருளாதார நிலைமையில மிகவும் நிறைவான ஒரு அமைப்பில் இருப்பார். அதை தவிர்த்து சூரியன், சந்திரன் போன்ற அமைகளில் வரும்போது அவருக்கு வாழ்நாள் முழுக்க வருமானம் இல்லாமல் அந்த சாப்பாட்டுக்கும் அதுக்கும் மட்டுமே இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். பொதுவாக கும்பலக்கணத்துடைய குணங்கள் இதுதான் அப்படின்றதுனால ஒரு நேர் எதிராக சொல்லலாம், ஆன்மீக சாதனை, சாதாரண நிலை, இதுதான் வந்து கும்பத்துடைய சிறப்பான ஒரு நிலைமையாக சொல்ல முடியும். அடுத்த வாரம் வந்து நிறைவான இதான மீன லக்னத்துடைய குணங்களை பார்க்கலாம்.